இந்த பாடல் திருவீழி மிடலை என்ற ஸ்தலத்திற்கான பாடல். இது குற்றாலத்திற்கு தெற்கே உள்ள தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி, அதாவது உற்பத்திக்கு வேண்டிய எருவாய், பிறப்பு இறப்பை பற்றி சொல்லும் வரிகள் இவை. உற்பத்திக்கு வேண்டிய எருவாய் மண்ணில் புதைந்து மீண்டும் இன்னொரு கர்ப்பத்தில் உருவாய் கருவாய் உருவாகி, அதிலின்றும் உருவம் ஏற்பட்டு இவ்வுருவே பயிர் வளர்வது போல வளர்ந்து விளைவதாகி விளைபொருளாகி, இவர் இவர் என்று இருப்பவராய் பின்பு இறந்துபட்டு அவரவர் என்று சொல்லும்படியாகி, அவரவர் என்று பேசப்பட்டவர் பிறந்த பின் இவர் இவர் என்று சொல்லும்படியாகி, இங்கனமே ஒரு தொடர்ச்சியாய் வெறிப்பிடித்தது போல ஒரு சுழற்சியாய் உள்ளது இந்த பிறவிகள். பல கோடி பிறப்பு எடுத்து இந்த பிறவி வந்தது என்று சொல்வார். ஒரு தாயர் இரண்டு தாயர் பல கோடி கணக்கான தாய்மார்களை அடைந்தவனாய் வீணாக நான் அழியாமல், ஒருமுறை ஏனும் முருகா பரமா குமரா என்று என் உயிரை காத்தருள் என உன்னை கூவி ஓதுமாறு உனது திருவருளை தந்தருளுக. ஏன் என்றால், முருகா என ஒரு முறை ஓதுகின்ற அடியார்க்கு நீ அவர்கள் தலைமேது உனது இரண்டு திருவடிகளையும் வைத்து அருள்பவனாயிற்றே, திருவடி தீட்சை தரும் கருணை வள்ளலாயிற்றே. அதனால் முருகா என ஓத அருள்தாராய். முனிவர்கள் தேவர்கள் முறையோ முறையோ என உன் முன்பு ஓலமிட, காத்தருள் முருகா என்று ஓலமிட, சூரனது கொடுமை தாங்காமல் உன்னது உன்னிடம் வந்து முறையிட, நீ சூரனது மார்பின் மேல் வேலை செலுத்தினவனாயிற்றே. திருமாலும் பிரம்மனும் அறியாதவராகிய சிவபிரானது புதல்வனே, சிறந்த புதல்வனே, திருமாலின் மருகனே, செழிப்புள்ள அழகிய மதில் சூழ்ந்த அழகு நிறைந்த சோலை சூழும் திருவீழி மிழலையில் வாழும் பெருமாளே, இந்த ஸ்தலத்தில் மதில் மிக அழகு என்று உயர்ந்த அழகு மதில்கள் சூழ்ந்த ஸ்தலம்.